நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறும் அடுத்த பாடல் எம்முன் தப்பியோன். இந்த பாடலை பாடியவர் அரிசில் கிழார். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை தும்பை. தும்பை பூவை சூடி பகைவரோடு போர் செய்தல். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை குதிரை மரம். குதிரை மரம் அப்படின்னா குதிரை வீரன் ஒருவனினுடைய வீரத்தையோ அல்லது அவன் குதிரையினுடைய வீரத்தையோ கூறும் துறைதான் குதிரை மரம். பாடல் என்னன்னா, கொடுங்குளை மகளிர் கோதை சூட்டி நடுங்கு பணி கலை இயர் நாரறி பருகி வழித்தொழில் ஒழிக்கும் வன்பறி புறவி பன்னட்கு விரைதி நீயே நெருணை என்முன் தப்பியோன் தம்பியொடு ஓராங்கு நாளை செய்குவன் அமர் என கூறி புன் வயிறு அறுத்தலும் செல்லான் வன்மான் கடவும் என்ப பெரிதே அது கேட்டு வளம்படு முரசின் வெல்போர் வேந்தன் இளங்கு இரும் பாசரை நடுங்கின்று இரண்டா காது அவன் கூறியது எனவே. பாடலினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இரண்டு அரசர்களுக்கிடையே போர் ஏற்படுது. அந்த இரண்டு அரசர்களினுடைய படை வீரர்களுக்கும் இடையே வந்து கடுமையான போர் வந்து நடைபெறுது. அப்போது ஒரு வீரனை வந்து பகையரசனின் வீரன் வந்து கொன்று விடுகிறான். அப்படி இறந்து போன வீரனினுடைய தம்பி தன் அண்ணனை கொன்றவனோடு போரிடுவதற்காக வந்து விரைந்து வரான். அது மட்டும் இல்லை, தன் அண்ணனை கொன்றவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் என்பதை அறிந்தும் அவனோடும் போர் செய்வதற்காக அவன் மிகவும் விரைந்து வருகிறான். இந்த செய்தியை வந்து கேட்டு பகையரசனின் பாசறையில் உள்ளவர்கள் வந்து நடுங்குகிறார்கள். இந்த காட்சியை தான் இந்த பாடல்ல அரிசில் கிழார் குறிப்பிடுகிறார். இப்போ பாடலினுடைய நேரடி விளக்கத்தை நாம பார்க்கலாம். படை வீரன் ஒருவன் தன்னுடைய படையில் இருக்கின்ற குதிரை வீரனிடம் வந்து பகை வீரன் ஒருவனை வந்து பாராட்டுகிறான். எப்படி சொல்லி பாராட்டுகிறான் என்றால், காதில் வளைந்த குழை அணிந்திருக்கும் பெண்ணுக்கு மாலை சூட்டுவது போல நீ உன்னுடைய குதிரைக்கு வந்து மாலை சூட்டுகிறாய். நடுங்க வைக்கும் இந்த பனி குளிரை போக்குவதற்காக நார் விளக்கி விளைந்த அரி என்னும் போதை நீரை வந்து உட்கொள்கிறாய். காற்றினுடைய வேகத்தை பின்னுக்கு தள்ளி பாயும் குதிரையை வந்து அணியமாக்குகிறாய். இதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ சொல்கிறத வந்து நினைவில் வைத்துக்கொள் என்று அந்த வீரன் தன்னுடைய படையில் இருக்கும் குதிரை வீரனிடம் வந்து சொல்கிறான். எதை வந்து நினைவில் வைத்துக்கொள்ள சொல்கிறான் அப்படின்னா, நேற்று போர் நடந்ததில்ல, அப்போது என்னுடைய அண்ணனை கொன்றவனோடு அவனுடைய தம்பியையும் சேர்த்து ஒரு சேர வந்து நாளை வந்து நான் போர் புரிவேன் என்று பகை வீரன் ஒருவன் வந்து சொன்னான். இன்று அவன் வந்து பசி புண்ணால் வலிக்கும் தன்னுடைய வயிற்றுக்கு உணவு கூட தராது தன்னுடைய குதிரை மேல் வருகிறானாம். அதனை கேள்வியுற்றதும் வெற்றி முரசு கொட்டி வெற்றி போர்களை கண்ட வேந்தனினுடைய பாசறையில் உள்ளோர் வந்து நடுநடுங்குகின்றனர். ஏன் அப்படின்னா, அந்த பகை வீரனினுடைய சொல்லும் செயலும் வேறு வேறு அல்ல என்பதை வந்து அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். அதனை எண்ணிதான் அவங்க வந்து நடுநடுங்குகின்றார்கள். இதில் செய்குவன் அமர் என்றது வந்து போரில் கொள்வேன் என்ற கருத்தில் வந்து கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, புன் வயிறு அறுத்தல் என்பதில் உள்ள புன் என்ற சொல் வந்து சிறிதளவு என்ற பொருளில் வயிற்றை குறிக்காமல் உணவை வந்து குறிக்கிறது. பகை வேந்தனை வளம்படு முரசின் வெல்போர் வேந்தன் என்றது வந்து எகிழ்ச்சி குறிப்பு என்று அவை சு துரைசாமி பிள்ளை வந்து தன்னுடைய நூலில் வந்து கூறுகிறார். இரண்டு ஆகாது அவன் கூறியது என்றது வந்து அவனுடைய சொல்லும் செயலும் இரண்டாக வேறுபட்டில்லாமல் அவன் சொன்னதை செய்வான் என்ற பொருளில் வந்து கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை தான் மிக அருமையாக அரசில் கிழார் நமக்கு வழங்கியிருக்கிறார். நன்றி. வாழ்க வளமுடன்.